கடைகளில் போய் ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு மீதி சில்லறை வாங்கிட்டு வரும்போதோ, இல்லை பேருந்துகளில் பயணம் பண்ணிட்டு மீதி சில்லறை வாங்கிட்டு வரும்போதோ நம்மக்கிட்ட தெரியாதனமாக ஒரு சில கிழிந்த நோட்டுகள் வந்துடும். அந்த கிழிந்த நோட்டுகளை நம்ம வந்து வேற யார்ட்டையாவது கொடுக்கும்போது அவங்க பார்த்துட்டாங்கன்னா வாங்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் நமக்கு வந்து தோணும், இந்த ரூபாய் நோட்டுகள்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இதை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருவோம். அந்த மாதிரி இவங்க வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கிழிந்த ரூபாய் நோட்டுகளை நம்ம வந்து பேங்க்கில் எளிமையாக மாற்றிக்கிறலாம். அது எப்படி மாற்றுறது, அதற்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நான் உங்கள் கிளார்க், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரக்கு கப்பல். கிழிந்த ரூபாய் நோட்டுகளை வந்து ஒருத்தவங்க பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தா அந்த பேங்க் வந்து கண்டிப்பாக அதை மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆர்பிஐனுடைய ரூல்ஸ். ஆர்பிஐனா யார்? நம்ம வந்து ஒரு ரூபாய் நோட்டை மாற்றுறதுக்கு ஒரு பேங்க்குக்கு போகிறோம், அந்த பேங்க்குக்கு இவங்க எப்படி ரூல்ஸ் போட முடியும் அப்படின்னு பார்த்தா, ஆர்பிஐ அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரூபாய் நோட்டுகளையுமே அச்சடிக்கக்கூடியவங்க. ஒவ்வொரு தடவையுமே இந்த ஆர்பிஐ தான் புது புது நாணயங்களையும் புது புது ரூபாய் நோட்டுகளையும் வெளியிடுவாங்க. அப்போ இந்த நாணயம் ரூபாய் நோட்டுகளுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலுமே இந்த ஆர்பிஐட்டிருந்து தான் வருது. அதனால் இந்த ஆர்பிஐ போடக்கூடிய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையுமே மற்ற பேங்க்குகள் வந்து ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஒரு பேங்க்கில் நம்ம வாங்கக்கூடிய வங்கி கடன், வாகன கடன், அதற்கடுத்து வீட்டு கடன், இது எல்லாத்துக்குமே ஆர்பிஐ தான் ரூல்ஸ் போடுவாங்க. இவ்வளோ வட்டி விகிதங்கள் தான் நீங்கள் வாங்கணும்னு, அது எல்லாத்தையுமே இந்த பேங்க் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி தான் இந்த ரூபாய் நோட்டு விஷயத்துலையுமே, ஒரு கிழிந்த நோட்டோ இல்லை ஒரு அழுக்கடைந்த சேதமடைந்த நோட்டுகளையோ ஒருத்தவங்க வந்து ஒரு பேங்க்குக்கு கொண்டு வரும்போது கண்டிப்பாக அவங்க மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆர்பிஐனுடைய ரூல்ஸ். அதற்கு அவங்க ஒரு சில விதிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பேங்க்குக்கு கொண்டு போய் ஒரு ரூபாய் நோட்டை மாற்றணும்னா நம்ம அந்த பேங்க்கினுடைய வாடிக்கையாளராக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த ரூபாய் நோட்டுகளில் ஒரு சில விஷயங்கள் வந்து தெளிவாக இருக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, அந்த ரூபாய் நோட்டுகளில் மகாத்மா காந்தியினுடைய புகைப்படம் வந்து தெளிவாக இருக்கணும். அதற்கடுத்து ஆர்பிஐ கவர்னருடைய கையெழுத்து அதில் இருக்கணும், அதுவும் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஒவ்வொரு ரூபாய் நோட்டுகள்லையுமே ஒரு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், அந்த சீரியல் நம்பரும் நல்லா கிளியராக இருக்கணும். அதற்கடுத்து வாட்டர் மார்க், இந்த நாலு விஷயங்களுமே அந்த ரூபாய் நோட்டுகளில் தெளிவாக இருந்து அந்த ரூபாய் நோட்டு வந்து அழுக்கடைஞ்சு இல்லை கிழிந்திருந்தால் அதை வந்து கண்டிப்பாக அந்த வங்கிகள் வந்து மாற்றி தான் கொடுக்கணும். ஆனால் இதில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்து அந்த காந்திஜியினுடைய புகைப்படம் வந்து தெளிவாக இல்லை, ஆர்பிஐ கவர்னருடைய கையெழுத்து இல்லை, சீரியல் நம்பர் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து வாங்க மாட்டாங்க. அதற்கடுத்து ஒரு நாளில் எத்தனை கிழிந்த ரூபாய் நோட்டுகள் நம்ம அந்த பேங்க்கில் மாற்றலாம் அப்படின்னு பார்த்தா, 20 கிழிந்த ரூபாய் நோட்டுகள் வரை நம்ம வந்து ஒரு நாளில் மாற்றிக்கிறலாம். ஆனால் அந்த 20 ரூபாய் நோட்டுகளினுடைய மதிப்பு வந்து 5000 தாண்டி இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம 2000 தாளை கொண்டு போகிறோம், 2000 தாளை ஒரு 5 தாள் கொண்டு போயிட்டோன்னா அது வந்து 10000 வந்துடும், அதை வந்து அவங்க மாற்றி கொடுக்க மாட்டாங்க. நம்ம 20-100 ரூபாய்களை கொண்டு போனால் அது வந்து 2000 தான் இருக்கும், ஸோ வந்து மாற்றி கொடுப்பாங்க. 20 ரூபாய் தாள்கள் அல்லது 5000 ரூபாய், இதில் வந்து எது அதிகமாக இருக்குதோ அது வந்து அப்ளிகபிள் ஆகாது. இப்போ நீங்கள் 21வது 100 ரூபாய் நோட்டை அன்னைக்கு மாற்றும் போதும் அதை வந்து மாற்ற மாட்டாங்க. 20 ரூபாய் நோட்டுகள் வரதான் மாற்றுவாங்க, அது வந்து 5000 ரூபாய்க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி 20 ரூபாய்க்கு மேலேயோ இல்லை 5000 ரூபாய்க்கு மேலேயோ உங்களுடைய மதிப்பு இருந்ததுன்னா அதை வேறு விதமாகவுமே நீங்கள் வந்து சேமிச்சுக்கலாம். எப்படின்னா ஒரு நாளில் அவங்களுக்கு அலௌடு வந்து 20 ரூபாய் நோட்டு, அதற்கு மேலே வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய பேங்க்கில் அதை வந்து அக்கௌண்ட்டாக நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம். கிழிந்த சேதமடைந்த ரூபாய் நோட்டுகள் உங்கள் கிட்ட இருந்ததுன்னா ஒன்று நீங்கள் மாற்றிட்டு வரலாம், அப்படி இல்லைனா உங்கள் அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் இருக்கோ அதில் போய் நீங்கள் வந்து பேங்க்கில் டெபாசிட்டும் பண்ணிக்கலாம். அதற்கு மேலே பேங்க்கில் ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து லோன் வாங்கியிருப்போம், அவங்களுக்கு வட்டி கட்டுறது இல்லைனா அசல் கட்டுறது அந்த மாதிரி நேரங்களில் கூட இந்த ரூபாய் நோட்டுகளை நீங்கள் வந்து பேங்க்கில் கொடுத்து உங்களுடைய கணக்கை, அதாவது நீங்கள் வந்து பணம் அந்த பேங்க்குக்கு செலுத்திக்கிறலாம். அப்படி அந்த ரூபாய் நோட்டுகளை நீங்கள் அந்த பேங்க்கில் கொடுக்கும்போது அது வந்து வேணுன்னே அதை வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க, வெட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தெரிஞ்சிருந்தால் அதை வந்து அவங்க வந்து நிராகரிச்சிருவாங்க. அதற்கு மேலே ஒரு சில ரூபாய் நோட்டுகள் ரெண்டாக சரிபாதியாக கிழிஞ்சிருக்கு அப்படின்னா 50% மேலே அது இருந்ததுன்னா அதை வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு முழு காசு கொடுத்துருவாங்க. அதனுடைய டேமேஜ் அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அதை பொறுத்து அவங்க ஒரு சில பிடித்தம் பண்ணிக்கிறாங்க. அளவுக்கு அதிகமான ரூபாய் நோட்டுகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் டைரெக்டாக ஆர்பிஐ அதனுடைய கிளைக்கு போய் தான் நீங்கள் வந்து மாற்றணும். ஸோ இதுதான் கிழிந்த ரூபாய் நோட்டுகளை ஒரு பேங்க்கில் போய் மாற்றக்கூடிய வழிமுறைகள். இன்னும் நிறைய புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சரக்கு கப்பல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.